ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டிஎன்யுஆர்பி பிஎஸ்சி கான்ஸ்டபிள் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதற்கான எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருக்கும், ஓகே, அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் போட்டிருந்தோம் நோட்டிஃபிகேஷன் போல். இப்போ ஒரு முழு விளக்கத்தோடு நம்ம வந்து போட்டிருக்கோம், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யுஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த வருஷம் வந்து எவ்வளோ பேரை வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 496,000 நம்பருக்கு வந்து விண்ணப்பிச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கட் ஆஃப் மார்க் ஏன் இவ்வளோ இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்யூனிட்டி டேப் ஆகட்டும், ஓகேங்களா, நம்முடைய சர்க்கிள் எக்ஸாம் எழுதுகிறாகட்டும், எல்லாமே வந்து அனலைசிங் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்துருந்தா அடுத்த கட்டம் நெக்ஸ்ட் போங்க, ஓகேங்களா. வாங்க மேலும் வீடியோக்களை போகலாம். அதே போல் பிசிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் இனிமேல் அப்டேட் செய்யப்படும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் கட் ஆஃப் வரையும் இப்போ வந்து பேசிக்காக வந்து பாருங்கள், ஓசி வந்து 59, எம்பிசி 56, பிசி 55, பிசிஎம் 49, எஸ்சி 56, எஸ்சிஏ 52, எஸ்டி 54. இந்த கேட்டகரியில் இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நெக்ஸ்ட்டு கட்ட ஸ்டெப்ஸ்க்கு வந்து போகலாம், ஓகே. நீங்கள் இவ்வளோ மார்க் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2-3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகலாம், ஓகேங்களா. நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மார்க் இருந்தால் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ், ஓகேங்களா. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து 42 எடுத்திருக்கேன், 45 எடுத்துக்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கட்டாக மார்க்கே ஓகே, பாஸ் பண்ணி உள்ளே போயிடுவீங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கட்ட பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட்டாப்பெல்லாம் நீங்கள் ஸ்டார் எடுத்தால் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 75-80 வச்சாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ மார்க் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அடுத்த கட்ட செலெக்ஷனுக்கு வந்து ரெடி ஆகலாம், ஓகே. பெண்களை பார்க்கலாம் வாங்க, ஓகே நண்பர்களே. பெண்கள் கட்டாப மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி வந்து 50, எம்பிசி 46, பிசி 44, பிசிஎம் 40, எஸ்சி 46, எஸ்சிஏ 41, எஸ்டி 42, இந்த கேட்டகரி, ஓகேங்களா. இப்போது நாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுங்களை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மார்க் எடுத்து கண்டிப்பாக அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு வந்து போகலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நாங்கள் நீங்கள் அதோட கம்மியாக மார்க் எடுத்திருக்கேன், ஆனால் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா ஓகே, செலக்ட் ஆகிட்டா ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் இல்லை 2 மார்க் இல்லை 3 மார்க் அல்லது 5 மார்க் வரை குறையலான்னு வச்சுக்கலாம். அப்படி குறைஞ்சா கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 91,000 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா 491,000 பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் மட்டும் ஏன் இவ்வளோ அவ்வளோ பேரை வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஊராட்டுக்கு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வீட்டில் இருந்தாங்க, ஓகேலாம், டிஎன்பிசி படிக்கிறவங்க, அதே போல் ஜாப்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டு, இப்போ பாஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிட்டாங்க. அதனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து இருக்கலாம். கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஈஸியாக வந்துடுச்சு. கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புக்கில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்தந்த புக்கு, ஓகே, நீங்கள் இந்த புக்கு படித்து அந்த புக்கு படிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் இவ்வளோ தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேலா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ரீப்ளை பண்ணுறேன்.